இளைஞர்கள் இன்னைக்கு முடிவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக துரோகிகளுக்கு நாம் வாக்களிப்பதில்லை. இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். சமூகத்திற்கு அநியாயம் செய்தவர்களை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு நாம் அனுப்ப கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்கிறார். பதவிகள் எல்லாம் ஜனாசை அரிச்சி இல்ல, சூப்பர், நீங்க ஜனாசை அரிக்கிறதுக்கு துணை போனதுக்காக உங்களுக்கு நான் பதவியை தருகிறேன் என்று பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். இன்றைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசனுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இது போன்றவர்கள். இவர்கள் மீது கொண்ட வெறுப்பு தான் அத்தனை வாக்குகளும் மாலிமாவ பக்கம் திரும்பியது என்பது உலகம் அறியாத ரகசியம் அல்ல. பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க. இப்ப அதிகமான 21 பேர் இருந்து ஜனாசா எரிச்சதை தவிர நீங்க செஞ்சது என்ன? நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றப்பட்டதா? கல்முனை பிரச்சனைக்கு ஹரிசாலோ முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராலோ தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டதா? நாடு முழுக்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு ரிஷாத் பதியுதீனால் தீர்வு கொடுக்க பெற்றுக் கொடுக்கப்பட்டதா? அத்தாவுல்லா சொன்னதை நிறைவேற்றினாரா? இப்படி பல கேள்விகளும் அத்தனை பேரிடத்திலும் எழுகிறதா இல்லையா? நாட்டை நேசிக்கக்கூடிய, சமூகத்தை ஆதரவு வைக்கக்கூடிய, சமூகத்திற்கு நல்லது நினைக்கக்கூடிய, சுய நலமற்ற, எந்த ஒரு வரப்பிரசாதங்களுக்கும் ஆசைப்படாத, நாட்டுக்கு சமூகத்திற்கு சேவை செய்ய கூடியவர்களைத்தான் இந்த சமூகம் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்ய வேண்டுமே தவிர, மீண்டும் இதே ஆக்களுக்கு நாம் வாக்களித்தோம் என்றால், ஜனாசா எரித்தவர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோம் என்று சொன்னால், அதற்கு துணை போன தலைவர்களை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் அல்லாவிடத்திலும் பொறுப்பு கூற வேண்டிய நிலை வரும். இந்த சமூகத்திலிருந்து யாராவது நல்லவர்களை கொண்ட, தூய்மையானவர்களை கொண்ட, ஊழல் பெருச்சாரிகள் அற்ற, வரப்பிரசாதங்களுக்கு ஆசைப்படாத ஒரு குழு இந்த களத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். அவர்களை இளைஞர்களும் இந்த சமூகமும் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, அப்படியான ஒரு குழு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நேரத்தில் ஆளும் கட்சி செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் அவர்கள் துணை போகிற அதே நேரம், ஆளும் கட்சி எந்த தவறுகள் செய்தாலும் அதற்கு துணை போகாமல் இருக்கிற தைரியம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எதிர்காலம் என்பது, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானதாக ஏன் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்த பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் யாப்பு திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் தீர்க்கப்படாத MMDA தீர்வு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முஸ்லீம் டிவோர்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருத்தங்களை கொண்டு வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய புதிய சட்டமூலங்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஈஸ்டர் அட்டாக் உள்ளிட்ட இந்த நாட்டில் நடத்தப்பட்ட மாபெரும் அநியாயங்களுக்கான புதிய விசாரணைகள் புதிய கோணங்களில் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்களில் எல்லாம் சமூகத்தை விற்காமல், சமூகத்தை மீண்டும் பிசினஸ் பண்ணாமல், புத்திசாதுரித்தனமாக சமூகத்திற்காக குரல் எழுப்பக்கூடிய, சமூகத்தோடு நிற்கக்கூடிய, சமூகத்தினுடைய நலவுகளுக்காக பாடுபடக்கூடிய இந்த மாதிரி கன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்கள், அரசியல் யாப்பு திருத்தங்கள் வருகிற போதெல்லாம், அந்த திருத்தங்களுக்காக நாட்டுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய MMDA போன்ற திருத்தங்கள் வருகிற நேரத்தில், அந்த திருத்தங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கக்கூடிய, சமூக தலைமைகளோடு பேசி முடிவெடுக்கக்கூடிய ஆட்களை ஒரு குழுவாக நாம் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான ஒரு சிறிய காணொளியாக இது பதிவு செய்யப்படுகிறது. அதாவது, நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய இலங்கை தாய் திருநாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு மாதங்கள் கூட ஆகவில்லை. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 9வது பாராளுமன்றத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலைத்திருக்கிறார்கள். தற்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக நாளை வெள்ளிக்கிழமை முதல் பாராளுமன்ற தேர்தலுக்கான நாமினேஷன்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இலங்கை முஸ்லிம்களாக இம்முறை பாராளுமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, பலவிதமான தேர்தல்களை அண்மை காலத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த தேர்தல்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு வகையில் நம்மை ஒரு பக்கம் இழுக்கக்கூடிய தேர்தல்களாக இருந்தே இருக்கின்றன. உதாரணமாக, மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வாக்கு கேட்டு வந்த நேரம், அந்த நேரம் மஹிந்த ராஜபக்சவை விரட்டினால் போதும் என்கிற நிலையில் மைத்திரிக்கு வாக்களிக்க நேர்ந்தது. அதற்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே அலையோடு அலையாக அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அதற்கு பிறகு வந்த தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால்,
2020 கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருந்தார். எதிர்கட்சி தலைவராக அப்போது இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டாலும் அதிலே அவர் தோல்வி கண்டார். அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாக்குகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அணிக்கு போய் சேர்ந்திருந்தன. அதே நேரத்தில் அதற்கடுத்ததாக நடைபெற்ற ஒரு முக்கியமான தேர்தல் தான் கடந்த இறுதியாக நடைபெற்ற தேர்தல். இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று பல பேரும் பிரச்சாரம் செய்த நேரத்தில் வெறும் 3% இருந்த அவருடைய வாக்கு வங்கி உச்சம் தொட்டு தற்போது அவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார். இது ஒரு மிராக்கல் என்று பேசப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது பாராளுமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் என்பது நாம் நம்முடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நமக்கு தேவையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சமூகமாக சிறுபான்மை மக்களாக நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய, நம்முடைய உரிமைகள் கடமைகளை நிவர்த்திக்கக்கூடியவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிற ஒரு தேர்தலாக இது அமையப்பெறப் போகிறது. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய சமூகம் சார்பாக நாம் ஏதோ ஒரு வகையில் இவர் பாராளுமன்றத்திற்கு சென்றால் நல்லது செய்வார் என்று நினைத்து வாக்களித்தவர்கள் இந்த சமூகத்திற்கு பாரிய துரோகத்தை கடந்த காலங்களில் இழைத்திருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு வந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் எஸ்ஜேபி சார்பாக நிறைய இஸ்லாமிய மக்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த வேட்பாளர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமாக கோட்டா எதிர்ப்பு அலையை பயன்படுத்தித்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் கோட்டா ஜனாதிபதியாக வந்ததோடு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்ன பிறகு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு அவர்கள் கோட்டாவோடு போய் சேர்ந்து கொண்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். சேர்ந்து கொண்டு கூட அவர்கள் செய்த நலவு என்ன என்பதை தாண்டி இந்த வரலாற்றிலே செய்யக்கூடாத மாபெரும் துரோகத்தை அவர்கள் இழைத்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக கோட்டாவினுடைய அரசாங்கத்தில் நடந்ததை போன்ற ஒரு அநியாயம் இந்த உலகத்திலே இலங்கை முஸ்லிம்களுக்கு எப்போதும் நடந்ததில்லை. ஏன்னு சொன்னால் இந்த கொரோனா தொற்றுநோய் பரவ ஆரம்பித்தது. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்க மாட்டோம், அவற்றை தீயில் போட்டு எரிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை கோட்டாவினுடைய அரசாங்கம் எடுத்தது. இந்த முடிவு உலக சுகாதார மையத்தினுடைய அறிவிப்புக்கு மாற்றமானது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை அடக்கலாம் என்று சொல்லியும் இல்லை, நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம் என்கிற முடிவை எடுத்து பல ஜனாசாக்களை தீயில் போட்டு எரித்திருந்தார்கள். இப்படியான ஒரு அநியாயம் நடந்தது. இந்த அநியாயத்திற்கு துணை போன ஒரு சட்ட மூலம் தான் 20வது அரசியல் சீர்திருத்தம். ஜனாதிபதிக்கு அனைத்து அதிகாரங்களையும் ஒரே இடத்தில் குவித்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தது. அந்த சீர்திருத்தத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கையுயர்த்த கூடாது என்று வலுவான கோரிக்கைகள் எழுந்ததற்கு பிறகு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பதியுத்தீன் தலைமையில் மக்கள் காங்கிரசினுடைய எம்பிக்கள் அதற்கு கை உயர்த்தினார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு கை உயர்த்தி இருந்தார்கள். குறிப்பாக கல்முனையில் இருந்து வாக்குகளை அள்ளி கொண்டு வந்து கொழும்புல வியாபாரம் பண்ணக்கூடிய ஹரீஸ் அதற்கு கை உயர்த்தி இருந்தார். ஜனாசா எரிப்புக்கு துணை போன காட்சியை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நிந்தவூர் பகுதிகளைச் சேர்ந்த ஃபைசால் காசிம் அதற்கு கை உயர்த்தி இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய துரோகியாக மாறிய காட்சிகளை பார்த்தோம். திருகோணமலையைச் சேர்ந்த தௌஃபிக் எம்பி அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர் கையில இந்த இடது கையில விசே எப்பா என்று சொல்லி ஒரு ஸ்டிக்கர் அடிச்சுக்கிட்டு வலது கையால 20 வேண்டும் என்று அமர்த்திய காட்சியை நம்ம பார்த்தோம். இலங்கை வரலாற்றில் இலங்கை முஸ்லிம் பிரதிநிதிகள் செய்த மாபெரும் துரோகங்கள்ல ஒன்றுதான் இந்த ஜனாசா எரிப்பு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 20 வேண்டாம் என்று இந்த கையில பட்டி இருக்குது, இந்த கையில 20 வேண்டும் என்று அவர் வாக்களிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 5 வருடத்துக்கு பிறகுதான் அடுத்த தேர்தல் வரும், இதையெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க, எனவே நம்ம இவங்களை காலாகாலம் மடையனாக்கலாம் ஏமாற்றலாம் என்கிற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதே மாதிரி புத்தளத்திலிருந்து தேர்வான அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இவர் 20க்கு கைதூக்கினார். கைதூக்கியது மட்டுமல்ல, இந்த தங்கத்தை கடத்திட்டு வந்து இந்த உலகத்துக்கே அசிங்கப்படுத்திய ஒரு எம்பியாக மாறி நிற்கிறார். அவரும் இந்த மாதிரி தேர்தலில் போட்டியிடுவதற்கு களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மளை. அதே மாதிரி
மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இஷாக்குர் ரஹ்மான், இவர் கலாவவையை சேர்ந்தவர், அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவரும் 20 கைதூக்கி இந்த ஜனாசா எரிப்புக்கு துணை போனவர் மட்டுமல்லாமல் இவருடைய அண்ணன் அல்லது தம்பி உறவுக்காரர் தான் டாக்டர் ஷாஃபி. டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கு கோட்டாவினுடைய அரசாங்கம் செய்யாத அநியாயங்கள் இல்லை என்கிற நிலையில கூட அவர் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய சுகபோகம் முக்கியம், இந்த சமூகத்தில் எத்தனை ஜனாசாக்கள் எரிச்சாலும் பரவாயில்லை, தான் இப்படித்தான் என்று சொல்லி கோட்டாவின் பக்கம் போய் நின்றிருந்தார். அதே மாதிரி பொத்துவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முஷாரஃப் பொறுத்தவரை அவர் 20 திருத்தத்திற்கு கை உயர்த்தவில்லை, ஆனால் அவர் இரட்டை பிரஜா உரிமைக்கு கைதூக்கி இருந்தார். பசில் ராஜபக்சவினுடைய அவருக்கு இரட்டை பிரஜா உரிமையை வைத்துக் கொண்டு இங்கே அமைச்சராக இருக்கலாமா இல்லையா என்கிற சர்ச்சை வரும்போது அதற்கு அவர் கை உயர்த்தி இருந்தார். அதே நேரத்தில் SLPP-னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களோடு இருந்த முஸ்லீம் எம்பிக்கள் குறிப்பாக இப்ப அரசியலை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு போயிருக்கிறாரு அலி சப்ரி, அவர் அரசியலை விட்டே போனதுனால கதை முடிஞ்சிருச்சு அர்த்தம் இல்லை, செய்த துரோகம் வரலாற்றில் மறக்க முடியாத துரோகம், அவர் அதற்கு கை உயர்த்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் மர்ஜான் ஃபலீல் என்கிற அவர் பேருவளையில் இருந்து நேஷனலிஸ்ட் எம்பியாக வந்தவர், அதற்கு அவர் கைதூக்கி இருந்தார். அதே மாதிரி மஸ்தான் என்று இருக்கார், பல பேருக்கு அது நினைவில் வர்றதே இல்லை, மஸ்தான் என்கிற அவர் மன்னார்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் இந்த 20 கைதூக்கி ஜனாசா இறப்புக்கு துணை போய் மினிஸ்டராக இருந்து சுகபோகத்திற்காக அத்தனை அநியாயத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்த ஒருவர். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அத்தாவுல்லா, அடிக்கடி மறந்து போயிடும் வந்தாலையும், அத்தாவுல்லா 20 கைதூக்கி இந்த ஜனாசா, இவங்க அத்தனை பேருமே இந்த துரோகங்களுக்கு துணை போனவர்கள். இது வல்லாத அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஹாபிஸ் நசீர், ஹாபிஸ் நசீர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்திலே போட்டி போட்டு வந்தவர், அவர் ஜனாசா எரிப்புக்கு துணை போய் கை உயர்த்தியது மட்டுமல்ல அதை தாண்டி என்ன செஞ்சாருன்னா 180 பெட்டியை தான் எரிச்சாங்க, ஜனாசாவை எல்லாம் எரிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன அந்த கிருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால், அதாவது அத்தனை பேருக்கு மாட்டு மூளை தான் இருக்குது அவரை மாதிரி, மற்றவன் எல்லாம் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க, எனவே எதனாலும் சொல்லிட்டு போயிடலாங்கிற விதமாக இப்படியெல்லாம் அவர் பேசிய காட்சியெல்லாம் பார்த்தோம், வெறுப்பு தள்ளி போய் இருக்கிறது. ஏன்னா எப்படி இவங்க நம்மளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சமூகத்தை ஒரு 5 பிறகுதான் தேர்தல் வரும், எனவே நம்ம என்ன அநியாயத்தை செஞ்சாலும் பரவாயில்லை, திருப்பி தேர்தல் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த 20 கைதூக்கியவர்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னார், மன்னிக்க மாட்டேன், அவர்களை தண்டிப்பேன், அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றார். ஒரு வருடம் போச்சுது, அப்படியே எல்லாரும் மறந்துட்டாங்கன்றதோட இதே ஹரீஸ், இதே ஃபைசல் காசிம், இதே தௌஃபிக், தௌஃபிக்கு தேசிய அமைப்பாளர் பதவி, ஹரீஸுக்கு துணைத் தலைவர் பதவி, பிரதி தலைவர் பதவி கொடுத்துருக்கிறாரு ஃபைசல் காசிமுக்கு, இப்படி பதவிகள் எல்லாம் ஜனாசா அரிச்சி இல்லை, சூப்பர், நீங்கள் ஜனாசா அரிக்கிறதுக்கு துணை போனதுக்காக உங்களுக்கு நான் பதவியை தருகிறேன் என்று பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். இன்றைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசனுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இது போன்றவர்கள், இவர்கள் மீது கொண்ட வெறுப்பு தான் அத்தனை வாக்குகளும் மாலிமாவை பக்கம் திரும்பியது என்பது உலகம் அறியாத ரகசியம் அல்ல. காரணம் என்னன்னா இதே ஹரிசை சேர்த்துக் கொண்டார், இதே ஃபைசல் காசிமை சேர்த்துக் கொண்டார், இப்படி எல்லாரையும் சேர்த்துக் கொண்டு மீண்டும் என்ன பார்க்கிறாங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு நாங்க வரப்போறோம், இதே ஆட்களை தான் நாங்க நிறுத்த போறோம், எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிச்சு என்னன்னா இப்ப அந்த புதியதொரு கருத்து நம்ம இவங்களுக்கு வாக்களிக்காம விட்டுட்டோம் வைங்களேன் என்ன ஆகும் என்று சொல்லி சொன்னா ரெப்ரசன்டேட்டிவ் குறைஞ்சிரும், பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க, இப்ப அதிகமானாக்கள் 21 பேர் இருந்து நீங்க கிழிச்சது என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு, ஜனாசா எரிச்சதை தவிர நீங்க செஞ்சது என்ன, நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றப்பட்டதா, கல்முனை பிரச்சனைக்கு ஹரிசாலோ முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராலோ தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டதா, அல்லது நாடு முழுக்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு ரிஷாத் பதியுதீனால் தீர்வு கொடுக்க பெற்றுக் கொடுக்கப்பட்டதா, அத்தாவுல்லா சொன்னதை நிறைவேற்றினாரா, இப்படி பல கேள்விகளும் அத்தனை பேரிடத்திலும் எழுகிறதா இல்லையா. ஆனால் இவ்வளவு கேள்விகள் இருந்தது, ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் மறந்து இப்ப திருப்ப வருவாங்க, வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா என்று சொல்லி மீண்டும் பல பேரையும் ஏமாற்றுகிற காரியத்தில் ஈடுபடுவார்கள். இதை எப்படி தடுப்பது, இவர்கள் அல்லாத ஒரு சிறந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, சமூகத்தை ஆதரவு வைக்கக்கூடிய, சமூகத்திற்கு நல்லது நினைக்கக்கூடிய, சுய நலமற்ற, எந்த ஒரு வரப்பிரசாதங்களுக்கும் ஆசைப்படாத, நாட்டுக்கு சமூகத்திற்கு சேவை செய்ய கூடியவர்களைத்தான் இந்த சமூகம் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்ய வேண்டுமே தவிர, மீண்டும் இதே ஆக்களுக்கு நாம் வாக்களித்தோம் என்றால், ஜனாசா எரித்தவர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோம் என்று சொன்னால், அதற்கு துணை போன தலைவர்களை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் அல்லாவிடத்திலும் பொறுப்பு கூற வேண்டிய நிலை வரும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயதிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் பற்றி நீங்கள் கேட்க
அழைக்கப்படுவீர்கள். நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு 5 வருடத்திற்கு ஒரு முறை இந்த வாக்களித்தல் என்கிற பொறுப்பு தான். இந்த வாக்களித்தல் பற்றி அல்லாவிடத்தில் நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவோம். எனவே இவ்வளவு அநியாயத்தை செய்தவர்களுக்கு வாக்களிப்பதா? இல்லை என்றால் புதியதொரு தசாப்தத்தை, புதியதொரு தலைமுறையை நாம் உருவாக்குவதா? இளைஞர்கள் இன்னைக்கு முடிவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக துரோகிகளுக்கு நாம் வாக்களிப்பதில்லை. இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். சமூகத்திற்கு அநியாயம் செய்தவர்களை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு நாம் அனுப்பக்கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்கிறார். அதிலும் குறிப்பா கடைசி இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்திருப்பீங்க, இந்த பார் பிரச்சனை வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சாராய பார முஸ்லீம் எம்பிக்கள் எடுத்திருக்கிறாங்க என்றெல்லாம் பேசுகிற நிலை வந்திருக்கிறது. வரலாற்றில் முஸ்லீம் காங்கிரசினுடைய முன்னாள் எம்பி ஒருவர் சாராய பார் எடுத்தார் என்கிற வரலாறும் பதிவாகி இருக்கிறது. அஷ்ரப் அவர்கள் அவரை நடவடிக்கை எடுத்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. இப்படியானவர்கள் தான் நாங்கள் சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சமூகம் இந்த தடவையாவது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன கடமைப்பட்டிருக்கிறோம்னா, ஒருபுறம் ஜேவிபி தலைமையிலான மாலிமாவை, அதாவது திசை காட்டியினுடைய ஆட்கள் நிற்கிறார்கள். அவங்க யாரை நியமிக்க போறாங்கிறது தெரியல. மறுபுறம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள எவருக்கும் நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறாரே தவிர 20க்கு கை உயர்த்திய யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று அவர் சொல்லவில்லை. கோட்டாவுக்கு இந்த அநியாயத்துக்கு துணை போனவங்களுக்கு அவர் வந்து நின்றாரு. அவர் வந்து நின்னாரு, போராடினாரு, ஜனாசா இருப்புக்காக பேசினாரு. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவரை பேச வைக்கிற அளவுக்கு இந்த அநியாயத்துக்கு துணை போனவங்க இவங்க. இந்த துணை போனவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்சி தலைவர்கள் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மீண்டும் அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிற போது நாம் அத்தனை பேரும் மடையர்களாக ஆக்கப்பட போகிறோம் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி ரெண்டு தரப்புல, ஒரு பக்கம் இவர்கள், மறுபக்கம் அவர்கள், இன்று இப்ப புதியதொரு, அதாவது கேஸ் சிலிண்டர்ல திரும்ப நாங்க வரப்போறோம் இன்னொரு அணி என்று சொல்லி இப்படி பல பேரும் வருகிறார்கள். நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்கிற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, முதல்ல தாய்மார்களே, அத்தனை பேரும் ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, நம்முடைய வாக்கு என்பது நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கு மட்டுமல்ல, நாம் இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய வாக்கும் கூட. எனவே இந்த சமூகத்திலிருந்து யாராவது நல்லவர்களை கொண்ட, தூய்மையானவர்களை கொண்ட, அதாவது ஊழல் பெருச்சாரிகள் அற்ற, வரப்பிரசாதங்களுக்கு ஆசைப்படாத ஒரு குழு இந்த களத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். அவர்கள் வருகிற போது அவர்களை இளைஞர்களும் இந்த சமூகமும் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, அப்படியான ஒரு குழு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நேரத்தில் ஆளும் கட்சி செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் அவர்கள் துணை போகிற அதே நேரம் ஆளும் கட்சி எந்த தவறுகள் செய்தாலும் அதற்கு துணை போகாமல் இருக்கிற தைரியம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஆளுங்கட்சி இப்ப ஜெயிச்சிருக்கிற கட்சியோடு நின்னோம்னா நிறைய நம்மாக்களும் ஜெயிச்சிடலாம், அப்ப நம்மாக்களை கூட்டிக்கிறலாம் என்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வருகிறது. அத்தனை பேரும் அதை யோசிக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா முட்டையும் கொண்டு போய் ஒரே தொட்டில போடாதியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு எதிராக யாரும் உயர்த்த முடியாது. அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான என்பிபி பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப அவர்களுடைய கட்சி கட்டுக்கோப்புகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு தெரியும். எதிர்காலம் என்பது, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானதாக ஏன் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்த பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக கன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் யாப்பு திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் தீர்க்கப்படாத எம்எம்டிஏ தீர்வு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முஸ்லீம் டிவோர்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருத்தங்களை கொண்டு வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய புதிய சட்டமூலங்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஈஸ்டர் அட்டாக் உள்ளிட்ட இந்த நாட்டில் நடத்தப்பட்ட மாபெரும் அநியாயங்களுக்கான புதிய விசாரணைகள் புதிய கோணங்களில் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்களில் எல்லாம் சமூகத்தை விற்காமல், சமூகத்தை மீண்டும் பிசினஸ் பண்ணாமல், புத்தி சாதுரித்தனமாக சமூகத்திற்காக குரல் எழுப்பக்கூடிய, சமூகத்தோடு நிற்கக்கூடிய, சமூகத்தினுடைய நலவுகளுக்காக பாடுபடக்கூடிய இந்த மாதிரி கன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்கள், அரசியல் யாப்பு திருத்தங்கள் வருகிற போதெல்லாம் அந்த திருத்தங்களுக்காக, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய எம்எம்டிஏ போன்ற திருத்தங்கள் வருகிற நேரத்தில் அந்த திருத்தங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கக்கூடிய, சமூக தலைமைகளோடு பேசி முடிவெடுக்கக்கூடிய ஆட்களை ஒரு குழுவாக நாம் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த, இந்த முஸ்லிம் பெயர்களில் இயங்கி வந்த கட்சிகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் நாம் எல்லா முட்டைகளையும் கொண்டு ஒரே குட்டையில் போட்டதாக மாறிவிடக் கூடாது. எனவே நமக்காக குரல் எழுப்பக்கூடிய, மீண்டும் ஒரு ஊழல் பெருச்சாலித்தனமான கொள்கைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இல்லாமல், இந்த சமூகத்திற்காக அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படக்கூடிய ஒரு குழுவை தான்
தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை வருகிற போது கண்டிப்பாக அவர்களிடத்தில், ஏன்னா அவங்க புதியவர்களாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மக்கள்லாம் ஜெயிச்சுட்டு போனால் அந்த பக்கம் வரமாட்டான். நீங்கள் மீறி கேள்வி கேட்க போனாலும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. 5 வருஷத்துக்கு பிறகு வருவாங்க. அப்போ நாம் அவங்களுக்கு ஹூ போட்டு வேலை இல்லை, அவர்களை விரட்டி அடித்து வேலை இல்லை, ஏன்னா அடுத்த தேர்தலில் வந்து நிற்க போகிறாங்க என்கிற நிலையை நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே இந்த தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா வலா தாவனு அலல் இஸ்மி வல்லுதுவான் என்று அல்லாஹு தாலா குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நன்மையான காரியங்களுக்கும் இரையச்சமான காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவமான காரியங்களுக்கும் வரம்பு மீறுகிற காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே மார்க்க அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்து ஜனாசா எரிப்புக்கு துணை போய் அதற்காக கோட்டாவுக்கு கைதூக்கி கோட்டாக்கு கைதூக்கியவர்களை மன்னிக்காமல் அவர்களையே கூட வைத்துக் கொண்டிருக்கிற இப்படி எல்லா குற்றங்களுக்கும் துணை போயிருக்கிறவர்களோடு மீண்டும் அவர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்தால் கண்டிப்பாக அல்லாவிடத்தில் நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம், நாம் கண்டிப்பாக கேள்விக்குட்படுத்தப்படுவோம், இவர்களை நாம் புறக்கணித்தாக வேண்டும். அதே நேரத்தில் புறக்கணிக்கிற அதே காரியத்தை செய்யும் போது இன்னொரு சாராராக இந்த சமூகத்திற்கான உரிமை குரலாக நிற்கக்கூடியவர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பான கோரிக்கையை இந்த இடத்திலே வைத்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது இதற்காக யாரெல்லாம் உங்களுக்கு திட்ட முடியும், விமர்சிக்க முடியும், ஏச முடியும், சகட்டு மேனிக்கு பேச முடியும், டெமோக்ரஸி ஜனநாயகம் அனைவருக்கும் பொதுவானது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அஞ்சு நான் கருத்து சொல்வதை எப்பொழுதும் தவறந்தது கிடையாது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடியவன் நான். எனவே இப்போதும் சொல்கிறேன், என் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, நான் இந்த சமூகத்திற்கு சொல்ல நினைத்த தகவலை சொல்லியிருக்கிறேன். தீர்மானிக்கக்கூடியது இந்த சமூகத்தின் ஒவ்வொரு வாக்காளர்களும் தான். எனவே இப்போதே தீர்மானமிடுங்கள். இறைவனுக்கு பயந்து நாம் தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக புதியவர்களை நாம் இந்த சமூகத்தின் தலைவர்களாக நியமிக்க வேண்டும். ஏமாற்றுக்காரர்களுக்கு மீண்டும் வழிவிடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.